எனது அன்பு நேயர்களே, வணக்கம். நாளை அதாவது 15/6/2022 வைகாசி முடிந்து ஆணி பிறக்கிறது. அப்படி என்றால் என்ன? இதை பற்றி பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேரில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த பதிவிலே ஷட ஷீதி புண்ணிய காலம் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஷடாங்கன் என்றால் யார் என்பதை பற்றி பார்ப்போம். அந்த ஷடாங்கனுக்கான பூஜை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும், அல்லது எத்தனை மணி நேரத்திற்கு அந்த அருளை மிக அற்புதமாய் நமக்கு தருவார் என்பதையும் பார்ப்போம். மிக முக்கியமாக இந்த நாளிலே சனியினுடைய பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமாக இருப்பது தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அதிசாரமாக சென்று வரக்கூடிய இந்த சனியின் பிரச்சனையின் காரணமாக வருத்தத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் நிச்சயமாக ஷடாங்கன். யார் ஷடாங்கன்? ஷடாங்கன் என்றால் சிவபெருமான். சிவபெருமானுக்கு மற்றும் ஒரு பெயர்தான் ஷடாங்கன். இந்த ஷடாங்கனை வேண்டினால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு, அவற்றை கண்டு நாம் ஒதுங்கி போவதற்கல்ல, அவற்றை வீறு கொண்டு வெற்றி பெறுவதற்கு வழிகளெல்லாம் தந்துவிடக்கூடியவன் சிவன் தான். யார் வேண்டினாலும் வரன் தரக்கூடிய ஒரே இறைவன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சிவனுக்குரிய மாதங்கள் தமிழ் மாதங்களிலே 4 மாதங்கள். அந்த மாதங்களிலே அந்த மாதம் பிறக்கக்கூடிய அந்த துவங்கக்கூடிய சூரியன் அந்த மாதத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆணி மாதம் என்றால் மிதுன ராசிக்குள் சூரியன் தன்னுடைய பாதத்தை வைப்பார். அப்படியாக இந்த மாதத்திற்கு ஷடாங்கன் மிதுன ராசிக்குள்ளே காலெடுத்து வைக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம். ஆகையினாலே ஷடஷீதி புண்ணிய காலம் என்று அந்த முதல் நாளிலே ஒரு 24 மணி நேரத்தை நாம் எடுத்து அமைத்து கொள்ள வேண்டும். ஷடாங்கனுக்கு அதாவது சிவனுக்கு 4 மாதங்கள் ஆரம்பம் புண்ணிய காலமாக அமையும். அவை எவை என்று பார்த்தால் ஆணி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி. இந்த தமிழ் மாத சுபக்ருதுவிலே சுபமாக, வெற்றியாக, நல்லதாக, மங்களமாக நடக்கக்கூடிய ஆண்டென்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய, பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டிலே முதல் நாள் 15/6/2022 சற்றேற சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பித்து 24 மணி நேரம் என்று நாம் சிவனுக்கான விசேஷமான முக்கிய பூஜைகளை அல்லது சிவ நாமத்தை ஜபித்து ஓம் நமச்சிவாயே என்ற எளிய மந்திரத்தை ஜபித்தால் கூட போதும், நமக்கு சிவன் இந்த மாதத்திற்கான முழு அருளையும் தந்து விடுவார். சிவனுக்கு பிடித்த அல்லது சிவனுக்கு உகந்த ராசிகள் என்று சொல்லும்போது மேஷம், கடகம், கன்னி, கும்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இந்த மேஷம், கடகம், கன்னி, கும்பம் ராசிக்காரர்கள் குறிப்பாக கடகமும் கும்பமும், கடகத்திற்கு அஷமத்தில் சனி, கும்பத்திற்கு இப்போது ஜென்மத்தில் சனி, இவர்கள் இருவரும் தவறாமல் இந்த நாளை கடைபிடிக்க வேண்டும். அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு உள்ள ஆராதனைகளை, அபிஷேகங்களை அல்லது அங்கு எளிய முறையிலே செய்யப்படக்கூடிய அர்ச்சனைகளை கண்டு சிவனை தரிசனம் செய்து வருவதே அவர்களுக்கு பிரச்சனைகள் விலகுவதற்கான வழியை ஏற்படுத்தி தந்துவிடுவார். இந்த ஷடாங்கன் சிவன் ஷடஷீதி புண்ணிய காலத்தில் வேண்டுவது என்பது மிகச் சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பான நாளிலே சிவன் சக்தி வழிபாடு, ஞானிகள் இவர்களுடைய வழிபாடு, சித்தர்களை எல்லாம் வழிபாடு செய்வது என்பது நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அல்லது ஏற்பட்டு பிரச்சனையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகிவிடும். ஆகையினாலே இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆணி மாதம் புரட்டாசி, மார்கழி, பங்குனி துவங்கும் நாள் சிவனுக்கு உரிய நாள், ஷடாங்கனுக்கு உரிய நாள். ஆகையினால் இவை புண்ணிய காலமாக அந்த பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே குறிப்பிட்ட மணி நேரங்கள் புண்ணிய காலமாக வைக்கப்படுகிறது. எப்படி சிலவற்றை நாம் முகூர்த்தம் என்று குறைந்த நேரத்தை சொல்வோம், இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும். குறிப்பாக ஷடசீதி புண்ணிய காலம் என்பது சூரியோதயத்திலிருந்து 24 மணி நேரம் அல்லது சூரியன் மிதுனத்திற்குள் கால் எடுத்து வைத்த நேரத்திலிருந்து 24 மணி நேரம். ஆகையினாலே ஆணி மாதம் அந்த முதல் நாள் ஷடசீதி புண்ணிய காலமாக நாம் சிவனை வழிபட்டு நமக்கான வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு அற்புதமான ஒரு நாள். அதேபோல் விஷுவாகன் என்று யாரை நாம் அழைப்போம், பிரம்மா. விஷுவாகனுக்கு 4 மாதங்கள் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை.
இப்படி சித்திரை ஆடி ஐப்பசி தை மாதம் துவங்கக்கூடிய அந்த நாளிலே அந்த நேரத்தில் அந்த நாள் துவங்கக்கூடிய அந்த நேரம் முதல் சில மணி நேரங்கள் வரை விஷு புண்ணிய காலம் என்று இந்த பிரம்மாவிற்கான புண்ணிய காலங்களாக அமையும். அது மட்டுமல்ல, விஷ்ணுவுக்கு உரிய புண்ணியகாலமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய மாதங்கள், இந்த மாதங்கள் பிறக்கக்கூடிய அந்த நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று இருக்கும். ஆகையினாலே உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் ஷடசீதி புண்ணியகாலம் 4 சிவனுக்காய், விஷு புண்ணியகாலம் என்பது பிரம்மனுக்கு, விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது விஷ்ணுவுக்கு. இப்படி புண்ணியகாலங்கள் இருக்கிறது. ஆகையினாலே ஒன்றொன்றும் உள்ளூர் நேரப்படி சற்று அந்த புண்ணியகால நேரங்கள் மாறுபடும். இருந்தாலும் தோராயமாக அந்த நாள் சூரியோதயத்திலிருந்து ஒரு நாள் முழுக்க அல்லது 5-6 மணி நேரம் வரை நீங்கள் தோராயமாக சொல்கிறேன் எடுத்துக்கொள்ளலாம். துல்லியமாக என்றால் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் கணித்து தர வேண்டும். அது பெரிய பதிவாக போய்விடும். இருந்தாலும் இந்த நாளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே குறிப்பாக 15/6/2022 சுபக்கிருது வருடம் ஆணி மாதம் முதல் நாள் ஷடசீதி புண்ணியகாலமாக வருகிறது. இந்த நாளிலே சந்திரன் எந்த நட்சத்திரத்திலே பிரயாணப்படுகிறார் என்றால் மூல நட்சத்திரத்திலே பிரயாணப்படுகிறார். மூல நட்சத்திரம் என்பது ஹனுமனுக்குரிய முக்கியமான நட்சத்திரங்களுள் ஒன்று. ஆகையினாலே ஹனுமனை வழிபடுவது என்பது இந்த நாளிலே மிகச்சிறப்பாக இருக்கும். அது சைவ முறையிலும் ஒரு வழிபாடு, வைணவ முறையிலும் ஒரு வழிபாடு. இது நமக்கு தரக்கூடியது என்ன என்றால் வெற்றிக்கான வழி. நமக்கு சனியினுடைய தொல்லையிலிருந்து நாம் அகல்வதற்கு ஒரு அருமையான ஒரு விஷயம்தான் இந்த எளிமையான மந்திரங்களும் பூஜைகளும். ஆகையினாலே முடிந்தவரை எளிமையாக இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, அங்கே இருக்கக்கூடிய பார்வதி தேவியின் தரிசனம் பெற்று வருவது ஒன்று. இல்லத்திலேயே அனுமன் வழிபாடு, அனுமன் துதி, அனுமன் சாலிசா இவற்றையெல்லாம் முடிந்தால் படம், இல்லை என்றால் ரெக்கார்ட் பிளேயரிலோ அல்லது யூடியூபிலோ போட்டு கேட்பது என்பதே உங்களுக்கு மனதில் ஒரு இனிமையும் பிரச்சனையிலிருந்து விலகி வருவதற்கு அதன் தொடர்ச்சியாக சில சிந்தனைகளும் வருவது என்பது இயல்பாக அமைந்துவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் அகன்று நிம்மதியாக இருப்பதற்கு இந்த காலத்திலே, இந்த கலிகாலத்திலே இறைவனுடைய நாமமே இனியது. இறைவனுடைய நாமத்தை நினைத்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே நாமெல்லாம் வாழ்விலே உய்ய, இந்த வாழ்க்கையிலே நாம் சிறப்பு பெற இறைவனுடைய நாமத்தை சொன்னால் மட்டுமே போதும். அருகிலே சிவன் கோயில் இல்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி அதிகாலையிலே எழுந்து ஷடசீதி புண்ணியகால நேரத்திலே ஷடாங்கனை நினைந்து இந்த மாதத்தை அருமையாக எந்த கிரகம் எப்படி பலன் தந்தாலும் அந்த பலனை நற்பலனாக மாற்றித் தருவாய் என்ற வேண்டுதல் உங்களுக்கு சிறப்பையும் சந்தோஷத்தையும் தரும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த பதிவை உங்களின் நன்மைக்காக தந்துள்ளேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், பயன்பெறக்கூடியதாக இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கான பக்தி கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பேன். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.